போறோம் தெரியுமா? ஸ்வீட் போண்டா தான் பண்ண போறோம். சரி, அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ்லாம் இங்க இருக்கு. இது என்ன கடாய் சொல்லு? இது வந்து நம்ம புதுசா வாங்கின கடாய். அப்புறம் கீழே இருக்கிறது நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருக்க சில்வர் அடுப்பு. சரி வாங்க, அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் பார்க்கலாம். கோதுமை மாவு ஒரு கப், அதே அளவுல நாட்டு சர்க்கரை, உப்பு, ஏலக்காய், அப்புறம் பேக்கிங் சோடா, தண்ணி, அப்புறம் எண்ணெய். சரி வாங்க, அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இப்ப முதல்ல நம்ம இது மாதிரி ஒரு டின் எடுத்துக்கலாம். இதுல கலக்கறதுக்கு ரொம்ப வாட்டமா இருக்கும். அப்படியா? இப்ப கோதுமை மாவு போட்டுக்கலாமா? ஸ்பூன் எடுத்து இப்ப போட போறோம். எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ வந்து நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். அதே கப்பில் தான், அதே இதில் தான் அரை கப் எடுத்துருக்கேன். எல்லாத்தையும் போட்டுடலாமா? இதுக்கு பதிலாக நீங்கள் வைட் சுகர் கூட எடுத்துக்கலாம். நான் வந்து ப்ரௌன் சுகர் எடுத்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். ஓகே, இதை வெறும்னா சாப்பிட்டாலே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ வந்து ஏலக்காய் போட்டுக்கலாம். நம்ம மிக்சியில் அரைச்சி போடலாம். ஜாரை திறந்து போட்டு நம்ம ஆன் பண்ணிடலாம். பாருங்க, சூப்பரா அரைச்சிருச்சு. இவ்வளோ தூளா அரைச்சிருச்சு பாத்தீங்களா? இப்போ வந்து இதை எத்துல போட்டுடலாம். இது மாவு மிக்ஸ் வச்சிருக்கோம்ல, அதில் போட்டுடலாம். இப்போ உப்பு போட்டுக்கிட்டு பேக்கிங் சோடாவும் போட்டுக்கலாம். அதுவும் ஒரு ஒரு பிஞ்சா போட்டுக்கலாம். உப்பு நம்ம ஸ்வீட்டை எடுத்து கொடுக்கறதுக்காக தான் நம்ம உப்பு போட்டுக்கிறோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணும், நிறைய ஊற்றிடக்கூடாது. இது நம்ம நாட்டு சக்கரை போடுறதுனால கொஞ்சம் கொஞ்சம் இலகி வரும். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். நாங்கள் அதுக்குள்ளே கலந்து வச்சுருக்கிறோம் பாருங்கள். இது மாதிரி தான் கலந்து வைக்கணும். அடுப்பு நல்லா எரியுது. இப்போ வந்து இந்த மிக்சர் இது வந்து இந்த மாதிரி ஸ்டேஜில் இருந்தால் தான் நல்லா இருக்குது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இதுக்கு மேலே தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கும், போண்டா வராது. அதே மாதிரி நல்லா டைட்டாகவும் போடாதீங்க மாவை, இல்லைன்னா கரண்டிகளே ஒட்டிக்கும், கீழே விழாது. நான் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம வச்சிருந்த மாவு எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். சூப்பராக வருது, இது நல்லா உப்பி வருது நம்ம பேக்கிங் சோடா போட்டதுனால பாருங்க. இது மாதிரி நாங்கள் இன்னும் ரெண்டு போட்டிருக்கோம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. இந்த மழை காலத்தில் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க, யம்மியாக இருந்துச்சு. நாங்கள் இதை மாதிரியே பெருசுலையும் செஞ்சு டேஸ்ட்டாக சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. குட்டிலையும் அதை விட டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ வந்து இன்னொன்ட்டி நாங்கள் போட்டு இன்னொரு ரொட்டி போட்டு சாப்பிடுவோம். நல்லா வெந்திருக்கு இது பாருங்க. இது மாதிரி ப்ரௌன் கலரில் வரணும். இது மாதிரி டார்க் ப்ரௌனில் இருக்கணும். நல்லா திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க. எப்படி இருக்கு இது? சூப்பராக இருக்குக்கா இந்த டிஷ்ஷு. சொல்லணும்னா ரொம்ப டேஸ்டாகவே இருந்தது. அவ்வளோதான், எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இனி பிரேக் போடலாம். இன்னைக்கு நாங்கள் மாம்பழ ஷேப் தட்டு எடுத்துருக்கோம். எல்லாமே சூப்பராக புஃபுன்னு வீங்கி வந்திருக்கு பாருங்க. எடுத்து போட்டுடலாம். நிறைய வேகுது இன்னும் பாருங்க. நான் கிள்ளி காட்டுறேன். செம்ம டேஸ்டா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.